ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த காலவெளியில் இணையதளத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆராதனைக்காக இரண்டாம் வாரத்துக்காக இந்த இரண்டாவது வாரத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்கும்படியாக இந்த ஆராதனையில் பாடல் ஆராதனை மற்றும் செய்தி திருவிருந்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லோரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை விலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தின் இரண்டாம் வாரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த வாரத்திலே இந்த ஆராதனையில் ஆண்டவர் மகிமைப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு உடைய வார்த்தைகளை கொண்டு பேசப்போவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, திருவிருந்தின் பகுதியை எங்களுக்கு ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்திருக்கிற அத்தனை குடும்பங்களையும் சகோதர சகோதரிகளையும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தா, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, எங்களை தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுது இந்த காலை ஆராதனைக்கு துவக்கமாக, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே என்கிற பாடலை நாம் பாடுவோம். நம்மை நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். காலங்கள் எப்படி இருந்தாலும், சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், இந்த காலவெளியில் நம்முடைய தாயின் கருவிலே நம்மை முன்குறித்தவர், நம்மை அழைத்தவர், இம்மட்டுமாய் நம்மை நடத்தினவர், இனியும் நடத்த போகிறார். ஆக இந்த பாடலை பாடி இந்த காலவெளியில் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருக்க கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருக்க கலக்கமே எனக்கில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்தினும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருக்க கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் என் துருக கலக்கமே எனக்கில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருக்க கலக்கமே எனக்கில்லையே. நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க
பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருக்க, கலக்கமே எனக்கில்லையே. பாதைகள் எங்கும் தடை கற்களோம், தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோம், தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்தின் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. நேர்வழியாய் நம்மை நடத்தின் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்தினும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருக்க, கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருக்க, கலக்கமே எனக்கில்லையே. நம்பினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. பயமில்லையே மேலானதை நீ சுதந்தரிக்க, வேறுண்ட செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருக்க, கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருக்க, கலக்கமே எனக்கில்லையே. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Glory to God. Hallelujah. Praise the Lord. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்திற்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஜெபத்திற்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. செல்வம் எல்லோரும். பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஆபிரகாமின் தேவன் என்னோடு இருக்கின்றார், ஆசீர்வாதிக்கின்றார், பெருக செய்திடுவான்.
இயேசு நாமத்திலே ஜெயம் உண்டு, இயேசு நாமத்திலே பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஆமென், பிரைஸ் தி லார்ட். பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவான், ஏக்கம் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவான். இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவான், என் ஏக்கம் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவான். ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயம் உண்டு இயேசு நாமத்திலே, ஜெயம் உண்டு இயேசு நாமத்திலே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்திற்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஜெபத்திற்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, நாமத்தில் ஜெயம் உண்டு. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஆமென், பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. எதிராய் செயல்படுவோர் என் பக்கம் வருவார்கள், ரட்சகர் எனக்குள்ளே அதையும் உலகம் அறியும். எதிராய் செயல்படுவோ என் பக்கம் வருவார்கள், என் ரட்சகர் எனக்குள்ளே இதையும் உலகம் அறியும். ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயம் உண்டு இயேசு நாமத்திலே, ஜெயம் உண்டு இயேசு நாமத்திலே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்திற்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஜெபத்திற்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, ஜெயம் உண்டு இயேசு நாமத்தில்.
கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். தேங்க் யூ ஜீசஸ். இப்போ இந்த காலையில இந்த பாடல் வாயிலாக நாம் தேவனை ஆராதிப்போம். கர்த்தர் நல்லவரும் வல்லவரும் ஆயிருக்கிறார். அவரே இந்த காலையில நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறார். நம்பிக்கையை இழந்து போகாதீங்க, விசுவாசத்தை தளர விட்டுறாதீங்க. அவர் சொல்லியிருக்கிறார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விட்டு உன்னை கைவிடுவதும் என்று சொல்லி யோசுவாவுக்கு சொன்ன கர்த்தர் அவனுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் அவனை அற்புதமாய் நடத்தினார் என்பதை நாம் யோசுவா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். காலங்கள் வேணா மாறலாம். இந்த காலங்கள் ஒரு கொடிதான காலமா இருக்கிறது. ஒருவேளை இதுக்கு அடுத்து எப்படிப்பட்ட காலங்கள் வரும் என்று சொல்லி நமக்கு தெரியாது. எல்லா காலங்களிலும் அவரே நம்முடைய கோட்டையும் நம்முடைய துருகமும் நம்முடைய கண்மலையுமாய் இருக்கிறார். அவரே நம்முடைய ஒரே நம்பிக்கையா இருக்கிறார். Praise the Lord. Thank you Jesus. பெருமலை புயல் காற்றுக்கோ ஒப்பில்லாத மாண்பரே, என் பாயங்கள் நீங்கினதே, எனக்கெல்லாம் என் இயேசுவே அவரது அன்பு போ. அவதரி பால ரச்சகரை பாவமன்ற பகை தரே, என் பாவங்கள் தன்னை வாழவை தாரே. கல்லறையில் சடலமாய் ஒளியை சூழ்ந்தேட்டரே, மகிமையாய் உயிர்த்தாரே, மரணத்தை ே என் பாவத்தின் சாபங்களை நீ நீக்கினே, என் இயேசுவே ரத்தத்தால் மீட்டினானும் சொந்தமாய் நீரே. நான் விழுந்தேனே
பலன்கள் கரத்தில் ஏதும் என்னை என்ன செய்யும் நான் என்றுமே உம் கையிலே விண்ணவரை செல்லும் வரை அவரது வல்லமை காக்குமே. நம்ம எல்லோரும் நம்முடைய ஒரே நம்பிக்கையாக இருக்கிற அவரை நோக்கி பார்ப்போம், அவரை ஸ்தோத்தரிப்போம், அவருடைய சமூகத்தில் அவருக்கு நன்றி செலுத்துவோம், அவரை மகிமைப்படுத்துவோம். அந்த காலைவெளியில ஸ்தோத்திரங்கத்தாவே ஸ்தோத்திரங்கத்தாவே ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைக்காகவே ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய அன்பிற்காகவே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமா எங்களை பாதுகாத்த தெய்வமே, எமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. எமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த காலைவெளியிலே இந்த ஆராதனையிலே பங்கெடுக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசுவி நாமத்திலே நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் வாலிப பிள்ளைகளையும் சிறு பிள்ளைகளையும் இயேசுவி நாமத்திலே நான் ஆண்டவரே இந்த இணையதளத்தின் வாயிலாக ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துவீராக, உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவரே இந்த கொள்ளை நோயின் காலத்தில் ஆண்டவரே இந்த கர்த்தாவே துன்பமான ஆண்டவரே காலத்தில் நீர் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுடைய கண்மலையின் கோட்டையாயிருக்கிறீர் ஆண்டவரே, அவர்களுடைய துருகமாயிருக்கிறீர், அவர்களை பாதுகாக்கிற ஆண்டவரே கர்த்தர் அவர்களுடைய பரிகாரியாயிருக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே எகிப்திலே எகிப்தியருக்கு வர வந்த ஒரு நோயும் உங்களுக்கு வராது என்று சொன்னீரே ஆண்டவரே. பரிகாரியாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர், நீரே எங்கள் பரிகாரியாகிய கர்த்தர் ஆண்டவரே. எங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து அதில் இருக்கிற வியாதிகளை நீக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே, நீர் எங்களுடைய மருத்துவராயிருக்கிறீர். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. இயேசுவின் தலும்புகளினாலே உம்முடைய பிள்ளைகள் யாவரும் சுகமாயிருக்கிறார்கள் ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய கர்த்தாவே பலத்த கோட்டைக்குள்ளே உம்முடைய பிள்ளைகளை மூடி மறைத்திருக்கிறீர். கோழிகள் தன் குஞ்சுகளை ஆண்டவரே எவ்வண்ணமாய் பாதுகாக்குமோ அந்த விதமாய் உம்முடைய சபையை உம்முடைய விசுவாச மக்களை நீ பாதுகாக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். பரிசுத்த ஆவியாகிய தேவன் தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒன்றாம் தேதி வாக்குத்தத்த ஆராதனையும் யூடியூப்லேயே வரும். தொடர்ந்து நீங்கள் யூடியூப் மூலமாக இந்த ஆராதனையில் பங்கு பெறுங்கள் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நீங்கள் தேவனுடைய ஊழியங்களுக்கென்று நீங்கள் கொடுக்க விரும்பினால் உங்களுடைய காணிக்கைகளை தசமபாகங்களை நீங்கள் கீழே வருகிற அந்த லைட் ஆஃப் லைஃப் அக்கௌண்ட்டில் நீங்கள் உங்கள் விதைகளை நீங்கள் விதைக்கலாம், உங்கள் காணிக்கைகளை அதில் டெபாசிட் பண்ணலாம். அதே போல் கூகுள் பேயும் இருக்கிறது, கூகுள் பே அக்கௌண்ட்டும் கீழே வருகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அந்த கூகுள் பேயில் நீங்கள் உங்களுடைய காணிக்கை தசமபாகங்களை நீங்கள் செலுத்தலாம் என்பதை தெரியப்படுத்துகிறேன். தொடர்ந்து உங்களுக்கு ஜெப விண்ணப்பங்கள் இருக்குமானால் தொலைபேசியில் எங்களோடு பேசுங்கள். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சமூகத்தில் நாம் விதைப்போம். ஜெபித்து நாம் விதைப்போம். கரங்களில் எடுத்து வைத்துக் கொள்வோம். அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, என்னுடைய விதைகளை உம்முடைய நிலத்தில் கொண்டு வந்து விதைக்கிறேன். விதைப்பு மறுப்பும் இந்த உலகம் உள்ளவரை இருக்கும். இந்த பிரமாணத்தை ஏற்படுத்தினவர் கர்த்தர். இந்த பிரமாணத்தை கர்த்தருக்காக அல்ல, இந்த பூமியில் எங்களுக்காக அதன் மூலமாக நாங்கள் பெருகும்படியாக இந்த விதைப்பு மறுப்பும் பிரமாணத்தை
நாங்கள் அறிந்து கொண்டு நாங்கள் புரிந்து கொண்டு அதன்படி நாங்கள் செயல்படும் பொழுது இந்த வார்த்தையின்படி செய்யும் பொழுது எங்களை பெருக பண்ணுகிறீர், எங்கள் குடும்பத்தை பெருக பண்ணுகிறீர், எங்கள் பிள்ளைகளை பெருக பண்ணுகிறீர், எங்கள் தொழில்களை வர்த்திக்க பண்ணுகிறீர், எங்கள் வேலைகளை ஆசீர்வதிக்கிறீர் என்பதை உணர்ந்து இந்த காலவெளியில் வேத வசனத்தின்படியே விதைப்பும் மறுப்பும் உலகம் உள்ளவரை இருக்கும் என்று சொல்லியிருக்கிறபடி அதை விசுவாசித்து இந்த வார்த்தையின்படி உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து விதைக்கிறேன். பெரிய அறுவடையை கொடுங்க, தேவைகளை சந்திங்க. இதனுடைய ஆசீர்வாதமும் இதனுடைய பெருக்கமும் என்னுடைய அப்பத்திலும் தண்ணீரிலும் என்னுடைய குடும்பத்தில் ஒவ்வொரு பகுதியிலும் என் பேங்க் அக்கௌண்டிலும் நான் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு வேலைகளிலும் என் தொழில்களிலும் அது வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். திருவிருந்துக்காக நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த திருவிருந்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 2000 வருஷங்களுக்கு முன்பாக எங்களுக்காக நீ சிலுவையிலே மரித்தீர், ரத்தம் சிந்தினீர், எங்களுக்காக உம்முடைய சரீரத்தை பிக்க கொடுத்தீர் ஆண்டவரே. இதெல்லாம் இந்த காலவெளியிலே நாங்கள் உணர்கிறோம், அதை எண்ணி பார்க்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த காலவெளியில் இந்த திருவிருந்திலே பங்கெடுக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கர்த்தருடைய நாமத்திலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரும் ஆசீர்வதிப்பதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த திருவிருந்தை தேவன் திருச்சபைக்காக இரத்தத்தினால் கழுவப்பட்ட விசுவாச மக்களுக்காக மறுபிறப்படைந்தவர்களுக்காக இதை ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த காலவெளியில் நீங்களும் நானும் இதை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆக இந்த காலவெளியில் இந்த திருவிருந்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்ம எல்லோரும் அப்பத்தையும் ரசத்தையும் ஆயத்தமாக வைத்துக்கொள்வோம். அப்பத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், ரசத்தையும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இவைகளுக்காக நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலவெளியிலே எங்களுடைய கரங்களில் இருக்கிற இந்த அப்பத்திற்காக ஆண்டவரே, இந்த ரசத்துக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ரசம் ஆண்டவருடைய இரத்தத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது என்றும், நாங்கள் எங்கள் கரங்களில் வைத்திருக்கிற இந்த அப்பம் எங்களுக்காக கர்த்தர் சிலுவையில் பிக்க கொடுத்த சரீரமாக இருக்கிறது என்றும், அதுக்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் இந்த காலவெளியில் இந்த அருட்சாதனங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை ஆசீர்வதியும் கர்த்தாவே, இயேசுவ நாமத்தில் பிதாவே, ஆமென். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிடிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்பத்தை புசிப்போம். போஜனம் பண்ண பின்பவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். பாத்திரத்திலே பானம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய தேவனுக்கும் பரிசுத்த ஆவியாகிய தேவனுக்கும் மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே, இந்த திருவிருந்தை கர்த்தர் தாமே எங்களுக்கு ஆசீர்வதித்தபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த திருவிருந்தை இந்த காலவெளியில் பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இதனுடைய ஆசீர்வாதங்கள் நன்மைகள் உடைய வாழ்க்கையில் உண்டாவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தொடர்ந்து கர்த்தாவே இந்த தீங்கான காலத்திலும் உம்முடைய பலத்தில் உம்முடைய கர்த்தாவே கிருபையினாலே எங்களை தொடர்ந்து எங்கள் குடும்பங்களை பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் நடத்தி செல்வீராக. உம்முடைய கரத்தில் முழு திருச்சபையை நாங்கள் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தைகளுக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம்.
பயத்தை மேற்கொள்வது எப்படி என்கிறத பற்றி தான் இன்றைக்கு நான் பேசப் போகிறேன். பயத்தை மேற்கொள்வது எப்படி? அதாவது ஒரு சில இடங்களில் சொல்லுவாங்க, கொஞ்சம்தான் பயம் இருக்குது, அதனால் என்ன வந்துடப்போகுது அப்படின்வாங்க. இல்லை, கொஞ்சம் பயமாக இருந்தாலும் பயம் உங்களுடைய விசுவாசத்தை சேதப்படுத்தும். ஆகவே பயமும் விசுவாசமும் ஒரே பிரின்சிபலில் தான் அது வேலை செய்யுது, ஒரே விதியின் கீழே தான் அந்த பயமும் விசுவாசமும் அது செயல்படுகிறது, வேலை செய்கிறது. நீங்கள் விசுவாசித்தா எந்த அளவுக்கு காரியங்கள் நடக்குமோ அதே போல நீங்கள் பயந்தால் அதே மாதிரி காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் எது வேலை செய்கிறது என்பதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். பயம் உங்களை ஆளுகை செய்கிறதா அல்லது விசுவாசம் உங்களை ஆளுகை செய்கிறதா என்கிறத நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் கண்டறியணும். ஆக இந்த காலவெளியில் பயத்தை எப்படி மேற்கொள்வது அப்படிங்கிறத குறித்து ஒரு சத்தியத்தை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த காலத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் எல்லோரும் இருக்கிறோம், நீங்களெல்லாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள், எப்படிப்பட்ட செய்திகளை நீங்கள் கேட்குறீங்க, இதெல்லாம் மையமாக வைத்து இந்த காலவெளியில் இது சரியான ஒரு சத்தியம், அது நமக்கு தேவையான ஒன்று என்று என் உள்ளத்திலே பட்டதுனால இந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு பேசுகிறேன். பயமில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும். பயமில்லாத வாழ்க்கை வாழணும்னா எப்படி வாழ முடியும், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எக்கால துணியோடு இந்த பூமியில் வருவார் என்று சொல்லி வேத புஸ்தகம் சொல்லுது இல்லையா. அப்படி வரும்பொழுது அவரை எதிர்கொண்டு அல்லது அவருடைய சந்நிதியில் போய் நிற்கணும் அப்படின்னு சொன்னால் பயம் இல்லாமல் இருக்கணும்னு வேதம் சொல்லுது. பயம் உள்ளவங்க ஆண்டவருடைய வருகையின் போது அவருடைய சன்னிதானத்தில் போய் என்ன செய்ய முடியாதான், நிற்க முடியாது. அப்போது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வருகிற நாளில், அவருடைய அந்த கர்த்தருடைய நாளில் நாம் போய் அவருடைய சமூகத்தில் நிற்கணும் அப்படின்னா கரை திரையற்றவர்களாய் மாத்திரமல்ல பயம் இல்லாதவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. நீங்கள் ஆம்ப்ளிஃபைடு வெர்ஷனில் 2 பேதுரு 3:14 ஆம்ப்ளிஃபைடு வெர்ஷனில் நீங்கள் வாசிங்க இங்கிலீஷில், அங்கே அதை குறித்து சொல்லியிருக்கிறது. தமிழ் பைபிளில் பார்த்தீங்கன்னா கரையற்றவர்களாக அப்படின்னு சொல்லியிருக்குது, கரையற்றவர்களாக இருக்கணும் அப்படின்றது. ஆனால் நீங்கள் ஆம்ப்ளிஃபைட் வெர்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா இதையும் சொல்லியிருக்க, அதுக்கடுத்து பயம் இல்லாதவர்களாய் இருக்க வேண்டும் அவருடைய வருகையின் போது. பயம் உள்ளவர்கள் அவருடைய வருகையின் நாளில் அவரை சந்திக்க முடியாது, அவருக்கு முன்பாக இப்போ நிற்க முடியாது. அப்போ இப்போவே நீங்கள் எப்படி வாழணும், உங்கள் வாழ்க்கையில் பயம் இல்லாதவர்களாய் வாழ வேண்டும். அதற்கு தேவன் என்ன சொல்கிறார், தேவனுடைய வசனம் சத்தியங்கள் என்ன சொல்கிறது என்பதை நீங்கள் அதை கேட்டு உங்கள் வாழ்க்கையில் பயம் இல்லாமல் வாழ்வதற்கு இப்பொழுதே நீங்கள் பழக வேண்டும். பயமில்லாத ஒரு வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் தேவனால் ஆளப்படணுமா அல்லது பிசாசினால் ஆளப்படணுமா அப்படிங்கிறத கூட நீங்கள் தீர்மானிக்கணும். அதில் நீங்கள் உறுதி செய்யணும், யார் என்னை ஆளுகை செய்யணும், யார் என்னை ஆளுகை செய்ய வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தீர்மானிக்கணும். அப்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயந்தீங்க அப்படின்னு சொன்னால் பிசாசு தான் உங்கள் வாழ்க்கையில் ஆளுகை செய்ய முடியும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசமாக இருப்பீர்களே ஆனால் தேவன்தான் உங்களை ஆளுகை செய்கிறவராக இருப்பார். அப்போ நாம் தீர்மானிக்கணும், யார் என்னை ஆளுகை செய்ய வேண்டும், எது என்னை ஆளுகை செய்ய வேண்டும், விசுவாசமா அல்லது பயமா, தேவனா பிசாசா அப்படிங்கிற காரியத்தில் நாம் உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சில நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம், அட கொஞ்சம் பயந்தானே பாஸ்டர், ஏதோ லேசாக அங்கங்கே அப்போ போனால் கொஞ்சம் பயந்துடுறேன் தான், அது என்ன செஞ்சிட போகுது வாழ்க்கையில். இல்லை, கொஞ்சம் பயம் என்பது கூட சரியில்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து நீ வேரோடே பிடுங்குண்டு சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொன்னால் அது அப்படியே நடக்குன்றார். எந்த அளவு விசுவாசம், கடுகளவு விசுவாசம். அப்போது கொஞ்சம் விசுவாசம் இருந்தாலும் நிச்சயமாக அதனுடைய கிரியைகள் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யும், நடக்கும். அதே போல்
கொஞ்சம் பயம் இருந்தாலும் அது உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியில் அது உங்களை சேதப்படுத்தி கொண்டே இருக்கும். பயம் அது ஒரு ஒரு பக்கத்தில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அது கொஞ்சம் பயம் தானே? இல்லை இல்லை இல்லை, அதில் காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. கொஞ்சம் பயம் கூட அது நமக்கு நன்மையானது அல்ல, அது தீமையானதே. ஆக எங்கே பயம் இருக்கிறதோ அங்கே விசுவாசம் இருக்காது. எங்கே பயம் இருக்கிறதோ அங்கே அவிசுவாசம் தான் இருக்கும். பயம் இருக்கிற நேரங்களில் நீங்கள் தேவனுடைய வசனத்தையே நீங்கள் நம்ப முடியாது, விசுவாசிக்க முடியாது. அப்போ கொஞ்சம் பயம்னா கொஞ்சம் பயம் தானே அப்படின்னு நீங்கள் அதில் சாதாரணமாக எண்ணக்கூடாது. பாருங்கள், எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் எதை சும்மா நடந்துச்சுங்க, யதார்த்தமாக நடந்துருச்சுங்க அப்படின்னு நீங்கள் புரிந்து கொள்ளவே கூடாது. எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் யதார்த்தமாக நடப்பதில்லை. நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கு பின்பாக ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரண காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நம்ம வந்து ஏதோ ஒரு இப்போ ஆக்சிடெண்ட்டாக நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா? இல்லை, எல்லா விதமான காரியங்களுக்கும் சம்பவங்களுக்கும் பின்பாக ஒரு காரண காரியம் இருக்கிறது. அப்போ நம்ம எதுக்கு எடுத்தாலும் பிசாசு என்ன செய்யக்கூடாது? காரணம் காட்டக்கூடாது. பிசாசை நம்ம குற்றப்படுத்தக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரணம் இருக்குது, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையை நிர்வகிக்கக்கூடிய அடிப்படை பிரமாணங்கள் என்று இருக்கிறது. அடிப்படை பிரமாணங்கள், பேசிக், த ஃபண்டமெண்டல் லா. அப்போ இந்த பிரமாணங்களை கர்த்தர் தான் ஏற்படுத்துறார். குறிப்பாக சொல்ல போனா, எடுத்துக்காட்டா, விதைப்பும் அறுப்பும் இந்த பிரமாணத்தை கர்த்தர் தான் உருவாக்கினார். விதைக்கணும், அப்பதான் என்ன செய்ய முடியும், அறுக்க முடியும். இதை நீங்க வாசிக்க வேண்டாம், ஆதியாகமம் 8:22 நீங்க போய் பார்க்கலாம். ஆதியாகமம் 8:22 கர்த்தர் வந்து அந்த விதைப்பும் அறுப்பும் பிரமாணத்தை அவர் அங்கே ஏற்படுத்தி அதை எழுதி வைத்திருக்கிறார். அப்போ ஒரு மனுஷன் வந்து விதைக்கலைன்னா அவன் அறுக்க முடியாது. இது ஒரு பிரமாணம், இதை மறுக்கவும் முடியாது, இதை புறக்கணிக்கவும் முடியாது. அதே போல அன்பின் பிரமாணம், நீ தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக, முழு இருதயத்தோடும் முழு ஆவியோடும் முழு மனதோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அதே போல உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிப்பாயாக. அப்போ இந்த அன்பு கூறுகிற விஷயத்தில் கூட கர்த்தர் இந்த பிரமாணத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். ரைட்டா? இப்போ நான் வந்து இதை மாதிரி அன்பு கூற முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. இது ஒரு பிரமாணம், இதை மாற்ற முடியாது. இதை வந்து நான் கட்டாயம் செய்யணும். பிரமாணம் அப்படின்னு சொன்னால் யூ மஸ்ட் டூ, கட்டாயம் அது ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான். அதே போல் விசுவாச பிரமாணம், ரோமர் 3:27 வாசிக்கும் பொழுது, ரோமர் 3:27, Romans 3:27, இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயா, அல்ல விசுவாச பிரமாணத்தினாலேயே? அப்போ எந்த பிரமாணத்தினாலே? விசுவாச பிரமாணத்தினால. என்ன சொல்ல வர்றாரு? நீதிமானா ஒரு, அதாவது எப்படி நீதிமானா நீங்க? விசுவாச பிரமாணத்தினாலதான் நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள், அதை சொல்ல வர்றாரு. அப்போ ஒரு நீதிமான் ஆகணும்னு சொன்னால் தன்னுடைய நீதியினால, தன்னுடைய செயல்களினால, கிரியைகளினால ஒருத்தர் நீதிமான் ஆக முடியாது. அப்போ எப்படி நீதிமான் ஆகிறது? விசுவாச பிரமாணத்தினால. தேவன் அந்த விசுவாச பிரமாணத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அப்போ ஒவ்வொருவரும் எப்படி நீதிமான்கள் ஆகியிருக்கிறோம்? விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆகியிருக்கிறோம். அப்போ நீதிமான் ஆகணும்னா விசுவாசிக்கணும். அப்போ இதெல்லாம் பிரமாணம் பாருங்க, இதெல்லாம் பிரமாணங்களாக கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையை நிர்வகிக்கக்கூடிய அடிப்படை பிரமாணங்களாக இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையை நிர்வகிக்கிற அல்லது நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்துகிற பிரதானமான ரெண்டு கற்பனைகள் இருக்குது. பிரதானமான ரெண்டு கற்பனை, அது என்னது சொன்னால், ஒன்று ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், ரெண்டாவது பாவ மரணத்தின் பிரமாணம். இதை ரோமர் 8:1-2 வசனங்களை நம்ம வாசிக்கலாம்.
ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின் நின்று விடுதலையாக்கிற்றே. அப்போ இங்க பார்க்கிறோம், இப்ப இந்த ரெண்டு விதமான பிரமாணத்தை பவுல் இங்கே சொல்கிறார். அப்போ ஆவிக்குரிய விதத்தில் நாம் ஆவியின் பிரமாணம் இருக்கிறது, பாவ மரணம் என்கிற பிரமாணம் இருக்குது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை முறையை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஒருவேளை மாம்சீகத்தின்படி நடப்பீர்களே ஆனால் உங்கள் மனது தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாது. தேவனுடைய வார்த்தையை உங்கள் மனது அங்கீகரிக்காது. நீங்கள் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தின்படி உங்கள் வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வீர்கள் இல்லையா? அப்போ எந்த பிரமாணத்தின் கீழே நம்ம இருக்கிறோம்? ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறோமா அல்லது பாவ மரணத்தின் பிரமாணத்துக்கு கீழே நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும், சிந்திக்கணும். பயம் போன்ற அந்த காரியத்துக்கு கீழே இருக்கிறோமா, பிசாசனுடைய காரியங்களுக்கு கீழே இருக்கிறோமா, இல்லை விசுவாசத்தின் கீழே நம்ம இருக்கிறோமா, இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். உங்கள் வாழ்க்கையில் உங்களை பாதிக்கக்கூடிய இரண்டு பெரிய சக்திகள் இந்த உலகத்தில் இருக்கிறது. உங்களை பாதிக்கக்கூடிய இரண்டு பெரிய சக்திகள் அது என்ன அப்படின்னா, விசுவாசம், இன்னொன்று பயம். இப்போ நான் அதை உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறத பயத்திலிருந்து எப்படி வெளியேறுவது, பயத்தை எப்படி மேற்கொள்வது அப்படிங்கிறத குறித்தா உங்களுக்கு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் இல்லையா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசமும் பயமும் ஒரு இரண்டு பேர் சக்திகளாக இருக்கிறது. ரெண்டுமே ஒரே பிரின்சிபலில் தான் வேலை செய்யுது, ஒரே விதியின் கீழே தான் வேலை செய்யுது. அப்போ விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது என்று வேதம் சொல்லுது. அதே போல் பயம் இல்லாமல் பிசாசுக்கு பிரியமாக என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. பயம் என்பது பிசாசனுடையது, விசுவாசம் என்பது தேவனுடையது. நாம் ரட்சிக்கப்பட்ட நாளில் அந்த விசுவாசத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார், தெய்வரகமான விசுவாசத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ எபிரேயர் 11:6 இதை பார்க்குறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம், ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம், ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் அவன் என்ன செய்ய வேண்டும், அவன் விசுவாசிக்க வேண்டும். அப்போ பயத்தின் நோக்கம் என்னது? அதாவது விசுவாசம் பயம் இந்த ரெண்டுமே ஒரே விதியின் கீழே தான் செயல்படுகிறது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த பயம் இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் வார்த்தையை நம்பக்கூடாது. பயத்தினுடைய நோக்கமே வந்து நாம் வார்த்தையை, கர்த்தருடைய காரியங்களை நாம் நம்பக்கூடாது. அதாவது என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார் என்று நான் என்ன செய்யக்கூடாது, நாம் விசுவாசிக்க கூடாது. தேவன் எனக்கு சுகம் கொடுப்பார் என்று நான் எண்ணக்கூடாது, விசுவாசிக்க கூடாது. அது தேவனுக்கு, அதாவது தேவனுடைய காரியங்களை, வாக்கு தத்தங்களை, எனக்குரிய நன்மைகளை நான் விசுவாசிக்க கூடாது. இந்த பயமானது அதற்கு எதிரான வேலையை செய்கிறது. அப்போ பயத்தினுடைய நோக்கமே என்ன? பயத்தை பிசாசு ஏன் எனக்குள்ள கொடுக்குறான்? எனக்குள்ள பயத்தை கொடுக்கறது நோக்கமே என்னுடைய விசுவாசத்தை வேறறுக்க வேண்டும், என் விசுவாசத்தை சேதப்படுத்த வேண்டும். அதுதான் பிசாசினுடைய நோக்கம் பாருங்க. அப்போ பிசாசினுடைய அந்த நோக்கம், அந்த பயத்தை கொண்டு வருதனுடைய நோக்கமே
தேவனுடைய காரியங்களை நாம் விசுவாசிக்க கூடாது. இப்போ பாருங்க, பயம் உங்கள்கிட்ட இருக்கும்போது நீங்கள் விசுவாசிக்க முடியாது. பயம் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது நீங்கள் தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்ய முடியாது. பயம் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது நீங்கள் ஜெபிக்கவே முடியாது. பயம் உங்களுக்குள்ளே வேலை செய்யும் பொழுது நீங்கள் ஆவிக்குரிய தேவனுடைய காரியங்களில் நீங்கள் ஈடுபட முடியாது, நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. அது உங்களை மந்தப்படுத்தி உங்களை தடை செய்கிறது. இந்த பயத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ளணும். அதாவது சும்மா தெரிஞ்சுக்கிங்க நீங்க. அதாவது 1, 2, 3 அப்படின்றோம், அதையே ரிவர்ஸ்ல சொன்னா 3, 2, 1 அப்படின்னு சொல்றோம். இது ரெண்டுமே ரெண்டு எண்களும் ஒன்று தான். என்ன ஒரே எண், 1, 2, 3 அப்படியே ரிவர்ஸ் பண்ணி சொல்றோம். அதே போல பயம் விசுவாசம் இது ரெண்டும் ஒரே பிரின்சிபல் தான் வேலை செய்யுது. பிரின்சிபல் ஒன்று தான் அதுக்கு. நீங்கள் விசுவாசம், அது ஒரு காரியத்துக்காக நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னா விசுவாசித்தா எந்த அளவுக்கு காரியங்கள் நடக்குமோ அதே போல் நீங்கள் பயந்தீங்கன்னா அதே அளவுக்கு காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஒரே பிரின்சிபல். சரி, இந்த பயம் விசுவாசம் எப்படி வருகிறது? பயமும் சரி விசுவாசமும் சரி எப்படி வருது? ரெண்டுமே நான் சொன்னலையா, ஒரே பிரின்சிபல்னு சொன்னலையா. அப்போது பயத்தை எடுத்துக்கிறங்க, விசுவாசத்தை எடுத்துக்கங்க. விசுவாசம் தேவனுடைய வார்த்தையினாலே வரும். பயம் என்பது பிசாசனுடைய வார்த்தையினாலே வரும் இல்லையா. ரெண்டுமே கேட்கறதுனால தான் வருது. ரெண்டுமே விசுவாசமும் கேட்கறதுனால தான் வருது, பயமும் கேட்கறதுனால தான் வருது. அப்போது தேவனுடைய வார்த்தைகளை எந்த அளவுக்கு நீங்கள் கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ளே விசுவாசம் பெருகும் இல்லையா. ரோமர் 10:17 நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். ரோமர் 10:17, ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்ப தேவனுடைய வசனத்தை எந்த அளவுக்கு நீங்க கேட்கறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க பிரசங்கங்களை கேட்கறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள விசுவாசம் வளரும், பெருகும். நீங்கள் விசுவாசத்தில் பெருகி நீங்கள் வளருவீர்கள். அதே போல பிசாசனுடைய வார்த்தைகளை எந்த அளவுக்கு நீங்கள் கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு பயம் உங்களுக்குள்ள என்ன செய்யும், நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வரும். குறிப்பாக உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், டிவி இன்னைக்கு டிவி சேனல் எடுத்துக்கோங்க, வாட்ஸ்அப் எடுத்துக்கோங்க, ஃபேஸ்புக் எடுத்துக்கோங்க. இந்த டிவி இந்த முகநூல்கள் மூலமாக இன்றைக்கு இருக்கிற துர்ச்செய்திகள் எல்லாம் நமக்கு வருகிறது. இன்னைக்கு வந்து எத்தனை பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாயிருக்குது, எந்தெந்த ஸ்டேட்லெல்லாம் எத்தனை ஆயிரம் பேருக்கு அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது, எத்தனை பேர் செத்துருக்கிறாங்க, இது எந்த அளவுக்கு இன்னும் கொடூரமாக வருகிறது, எங்கெங்கெல்லாம் இதனுடைய செய்திகள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ரொம்ப கொடூரமான விதத்தில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் டிவியில் நம்ம பார்க்குறோம். டிவியில் உக்காந்து அதிக நேரங்கள் நீங்கள் டிவியில் உக்காந்து நீங்கள் கேட்கும்போது அந்த கேட்குறீங்க பார்த்தீங்களா, அந்த டிவி பெட்டியில் நீங்கள் அந்த வியாதியை குறித்து, அதனுடைய அழிவை குறித்து, அதனுடைய அந்த வீரியத்தை குறித்து, எங்கெல்லாம் எப்படியெல்லாம் கோடிக்கணக்கான மக்கள் துன்பப்படுகிறார்கள் என்பதெல்லாம் காதில் கேட்குறீங்க பார்த்தீங்களா. கேட்கும்போது அந்த வார்த்தை காதின் வழியாக உங்களுக்கு உள்ளே போகிறது. உள்ளே போனவுடனே அது என்ன செய்யுது அப்படின்னா, ஒரு விதமான கேள்விகளை, சந்தேகங்களை, பயத்தை, மரண பயத்தை, அச்சங்களை ஏற்படுத்துகிறது. ஒரு விதமான பயம் நமக்குள்ள வருது இல்லையா. அதே போல் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு பல விதமான செய்திகள் வருது இல்லையா. எல்லா விதமான துர்ச்செய்திகளும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் வருது. அப்போ அந்த வாட்ஸ்அப் குரூப்பை, வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்து அதையெல்லாம் நீங்கள் அதில் என்னெல்லாம் இருக்குதோ அதை நீங்கள் கேட்கும்போது அதெல்லாம் உங்களுடைய உள்ளே போகிறது. உங்களுக்குள்ளே போய் அது உங்களுக்குள்ளே ஒரு சிந்தனையை ஏற்படுத்துகிறது, ஒரு விதமான சோர்வுகளை கொண்டு வருகிறது,
இப்படியெல்லாம் வந்து அதை குறித்து நீங்க அப்படியே மெடிடேட் பண்ண பண்ண அதை மனதில் வைத்து சிந்திக்க சிந்திக்க யோசிக்க யோசிக்க உங்களுக்குள்ளே ஒரு பயமே வருகிறது. ஒருவேளை இந்த வியாதி என்ன தாக்குமோ, என் குடும்பத்தில் உள்ளவர்கள் தாக்குமோ அப்படின்ற மாதிரி யோசனை வருது. இப்போ வந்து இந்த வியாதியை குறித்து இந்த செய்தித்தாளின் மூலமாக நீங்கள் கேட்குறது, டிவி பெட்டியில் இந்த வியாதியை குறித்து எவ்வளவு செய்திகளை கேட்குறீங்களோ, வாட்ஸ்அப் மூலமாக ஃபேஸ்புக் மூலமாக இந்த வியாதிகளை எவ்வளவு அதிகமாக நீங்கள் இதை குறித்து கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மறுபடியும் உக்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறீர்கள். இந்த அளவுக்கு வளர்ந்துருச்சா, இந்த வியாதி இத்தனை பேர் சாகடிக்குதா, இத்தனை பேருக்கு பரவிருச்சா, இவ்வளவு இத்தனை ஆயிரக்கணக்கில் கோடிக்கணக்கில் மக்கள் கஷ்டப்படுறாங்களா துன்பப்படுறாங்களான்னு யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்போ உங்களுக்குள்ள பலவிதமான சோர்வுகளும் அதை குறித்த ஒரு பயமும் வருகிறது. ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவர்னு வச்சுக்கோங்க, ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவர் டிவியை பார்க்குறாரு. டிவியை பார்க்கும்போது இந்த மாதிரி பாரு, அடுத்த 6 மாதம் கம்பெனியெல்லாம் க்ளோஸ் பண்ண போகிறாங்க, லாக்டவுன் வரப்போகுது அப்படின்னு சொன்ன உடனே அவர் அதை கேட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாரப்ப, என்னுடைய கம்பெனி என்னாகும், என்னுடைய கம்பெனி மூடிட்டு அப்போ என் வாழ்க்கை என்ன ஆகுது, என்னுடைய குடும்பம் என்ன ஆகுது, என்னுடைய தேவைகள் எப்படி சந்திக்கப்படும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு விதமான பயம் வருது, அச்சம் வருது இல்லையா. அதே போல் பிஸ்னஸில் இருக்கிற ஒரு பிஸ்னஸில் இருக்கிற நீங்கள் யாராவது ஒருத்தர் டிவியில் இப்படி ஒரு 2 மணி நேரம் உட்காந்து கேட்டுட்ருக்கீங்க, எல்லா பிஸ்னஸும் பாதிக்கப்பட்டிருக்கு, எல்லா பிஸ்னஸ் இப்போ லாக்டவுன் வரப்போகுது, பொருளாதாரத்தில் இவ்வளவு பின்னடைவு வந்திருக்குது, இனிமேல் பொருளாதாரத்தில் இதை விட பெரிய பாதிப்பு உண்டாக போகிறது, இப்படியெல்லாம் செய்திகளை கேட்கும்போது கேட்ட அடுத்து என்ன செய்கிறீங்கன்னா அது உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே போய் அது வேலை செய்து நீங்கள் யோசிக்கிறீங்க, அதன் பின்பு உங்களுக்குள்ள ஒரு பயம் வருது. அப்போ இந்த பிஸ்னஸை நான் ஆரம்பித்து நடத்தி இதில் எனக்கும் அந்த ஒரு மாதிரி பாதிப்பு வருமே, எனக்கும் கஷ்டம் வருமே, இப்போ நான் எப்படி இதை சந்திக்கிறது, எப்படி என்னுடைய இஎம்ஐ கட்டுறது, எப்படி என்னுடைய கடை வாடகை கட்டுறது, எப்படி இந்த பிஸ்னஸில் இருக்கிற நஷ்டங்களெல்லாம் எப்படி சரி பண்ணுறது அப்படி யோசிக்கும் பொழுது ஒரு விதமான பயம் அச்சம் வருது. இந்த உலகம், இந்த உலகத்தின் செய்திகள் உங்களை பயத்தில் ஆழ்த்துகிறது, உங்களுக்கு பயத்தை கொண்டு வருகிறது. ஆனால் நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டிங்களேன்னா, நான் சொல்கிறேன், ஒரு நாளைக்கு ஒரு செய்தி, நல்ல ஆவிக்குரிய சத்தியங்க சொல்கிறவங்களுடைய நல்ல போதகர்களுடைய ஆவிக்குரிய செய்திகளை ஒரு நாளைக்கு 1 செய்தி 2 செய்தி உங்களால் முடியுமானா ஒரு நாளைக்கு 3 செய்தி கேளுங்க. 3 ஹவர்ஸ், 3 மணி நேரம் 3 செய்திகளை நீங்கள் டெய்லி தினமும் நீங்கள் கேட்டிங்களேன்னா நீங்கள் விசுவாசத்திலே தான் வளருவீர்கள். டிவி பெட்டியில் உட்கார்ற நேரத்தை நீங்கள் சத்தியத்தில் உக்காந்தீங்கன்னா, சத்தியத்தை கேட்டிங்களேன்னா உங்களுக்கு விசுவாசமும் தைரியமும் உண்டாகும். டிவி பெட்டியில் உக்காந்து அதை கேட்டேருந்தீங்கன்னா உங்களுக்கு பயம் உண்டாகும். டிவி பெட்டியிலேருந்து எந்தெந்த கம்பெனியெல்லாம் மூடுறாங்க, லாக்டவுனில் எல்லாம் நடக்க போகுது, எப்படிப்பட்ட நஷ்டம் வரப்போகுது, எப்படிப்பட்ட பொருளாதார பின்னடைவுகளை சந்திக்க போகிறோம், இதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் பயப்படுங்க, நிச்சயமாக அதை குறித்து யோசிப்பீங்க நீங்கள். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இந்த பயத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நல்ல செய்திகளை செலக்ட் பண்ணி வச்சு அந்த செய்திகளை ஒரு நாளைக்கு இந்த உபத்திரவமான காலத்தில், இந்த கொள்ளை நோயின் காலத்தில் நீங்கள் வேறு யார் சொல்கிறதையும் கேட்காம, இந்த உலகம் சொல்கிறத கேட்காம, டிவி பெட்டியில் என்ன செய்திகள் சொல்கிறாங்கன்றதை போய் அதிகமாக உட்காந்து கேட்காம, வாட்ஸ்அப் குரூப்பில் என்னென்ன ஒரு துர்செய்தியில் பரப்புகிறாங்களோ அதெல்லாம் கேட்காம கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து 1 மணி நேரம் வேதம் வாசிங்கங்க. 2 செய்தி தன்னமும் 2 செய்தி நல்ல அருமையான செய்திகளை, விசுவாசத்திற்குரிய செய்திகளை, விசுவாசத்தை தூண்டக்கூடிய, விசுவாசத்தை வளர்க்கக்கூடிய செய்திகளை நீங்கள் ஒரு நாளைக்கு 2 செய்தி கேளுங்க. நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவன், தன்னமும் கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து கர்த்தருடைய வார்த்தைகளை காதலை கேட்கிறவன் எப்படி இருப்பான் தெரியுமா, அவன் துர்ச்செய்தியை கேட்டாலும் பயப்பட மாட்டான், தைரியமாக இருப்பான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடமாயிருக்கும். அப்போ நீங்க தேவனுடைய வார்த்தைகளை எந்த அளவுக்கு நீங்க கேட்கிறீங்களோ காதுல, அந்த அளவுக்கு நீங்கள் விசுவாசமும் தைரியம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள். பயம் உங்களை ஒருபோதும் மேற்கொள்ள முடியாது, பயம் உங்களுக்கு என்றே ஆகாது, உங்களுக்குள்ள நுழைய முடியாது.
ஆக நாம் எதை கேக்குறோம்ன்றது முக்கியங்க. டிவி பெட்டியில் எதை கேட்குறீங்க, வாட்ஸ்அப்பில் உள்ள ஆடியோஸில் எதை கேட்குறீங்க, யூடியூப்பில் போனால் எதை கேட்குறீங்க, நீங்கள் செய்தித்தாள்கள் குறித்த செய்திகளை எதை உங்கள் காது கேட்குது, நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த காலை வேளையில் இந்த உலகம் என்னை துன்பத்திலும் வருத்தத்திலும் பயத்திலும் என்னை நடத்துகிறது. இந்த உலகத்தில் இப்பொழுது நான் கேட்கிற துர்ச்செய்திகள் எல்லாம் என்னை மனமடிவடைய செய்கிறது, என்னை சோர்வு உண்டாக்குகிறது. ஆகவே நான் அதெல்லாம் கேட்க முடியாது, ரைட்டா? ஏன்னா செய்தி கேட்க வேணாம். நான் சொல்ல உங்கள டிவியே பார்க்காதீங்க, நீ செய்தி கேட்காதீங்க, பேப்பர் வாசிக்காதேன்னு சொல்லலை, அப்படி கிடையாது. இந்த செய்திகளை வந்து ஏதோ தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறது வேற, அப்படியே வந்து மணிக்கணக்கில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் அதே கேட்குறது, அதே கேட்டுக்கிட்டே இருக்கிறது. அதை தான் நான் சொல்கிறேன். அப்படியே நீங்கள் கேட்டீங்களேன்னா கேட்க பயமும் அச்சமும் வாழ்க்கை குறித்த கேள்விகளும் எதிர்காலத்தை குறித்த பயமும் தான் உங்களுக்கு உண்டாகுமே தவிர உங்களுக்கு தைரியம் உண்டாகவே உண்டாகாது. ஆனால் நீங்கள் தினமும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பைபிள் வாசித்துட்டு 1-2 செய்தியை நீங்கள் கேளுங்க, தினமும் இதை ஃபாலோ பண்ணிட்டுருங்க, நிச்சயமாக உங்கள் உள்ளத்தில் விசுவாசம் நிறைந்திருக்கும், தைரியமாக இருப்பீர்கள். எதுக்கு நீங்கள் பயப்பட மாட்டீங்க? பயம் உங்களை மேற்கொள்ளாது, நீங்கள் தான் பயத்தை மேற்கொள்வீர்கள். வார்த்தைகள் ரொம்ப முக்கியங்க. அதாவது நம்ம கேட்குற வார்த்தைகளும் முக்கியம், எதை கேட்குறோன்றது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே போல் நம்ம பேசுகிற வார்த்தையும் முக்கியம், கேட்குற வார்த்தையும் முக்கியம், நம்ம வாயில் திரும்பி பேசுகிற வார்த்தையும் ரொம்ப முக்கியம். அப்போ எதை கேட்குறேன், எதை கேட்கணும், கரெக்டாக வேலி, அதாவது கரெக்டாக அந்த காதில் எதை கேட்கணுமோ அதை தான் கேட்கணும். அதே போல் எதை பேசணுமோ அதை மட்டும்தான் பேசணும். வார்த்தைகள் ஏன் முக்கியம் அப்படின்னா, வார்த்தைகள் தான் நம்முடைய வாழ்க்கையை வடிவமைக்கிறதா இருக்கிறது. நீங்கள் எதை கேட்குறீங்களோ அந்த வார்த்தை, எந்த வார்த்தை உங்களுக்கு உள்ளே போகுதோ அந்த வார்த்தை தான் உங்களை உருவாக்குகிறது. அதே போல் எந்த வார்த்தையை நீங்கள் வாயில் பேசுகிறீர்களோ அந்த வார்த்தை தான் உங்கள் முழு வாழ்க்கையை வடிவமைக்கிறதா இருக்கிறது. ஆகவே வார்த்தைகள் முக்கியம், வார்த்தைகளை குறித்து கவனமாக இருங்க. யோபுனுடைய சரித்திரத்தை நீங்கள் வாசித்திருப்பீங்க. அந்த யோபுனுடைய சரித்திரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அதாவது யோபுனுடைய பிள்ளைகள் மொத்தம் 7 குமாரர்கள், 3 குமாரத்திகள். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொருவருடைய வீட்டில் அவருடைய முறைமை வரும்பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க, விருந்து பண்ணி அந்த சகோதரர்கள் தங்களுடைய 3 சகோதரிகளையும் அழைத்து விருந்து உண்பது அவங்களுடைய வழக்கமாக இருந்தது. இதை யோபு வந்து பார்க்குறான். முதல்ல நான் என்ன சொன்னேன், காதில் கேட்குறது ரொம்ப முக்கியம் இல்லையா? டிவி பெட்டியாக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், கேட்கறது முக்கியம், வடிகட்டி கேட்கணும். அதே போல் கண்களில் பார்க்கறது முக்கியம், எதை பார்க்கணுமோ அதை தான் பார்க்கணும். பார்க்கக்கூடாத காரியங்களை என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. அது நமக்குள்ள போய் ஒரு பெரிய சேதத்தை உண்டு பண்ணும், நம்முடைய மனதை பாதிக்கும். அப்போது யோபு என்ன பண்ணுறான், இந்த 7 குமாரரும் இந்த 3 குமாரத்திகளும் என்ன பண்ணுறாங்கன்றதை பார்த்துக்கிட்டே இருக்கான். இவன் நோட் பண்ணி இவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவரவருடைய முறைமையின்படி என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு வீட்லேயும் விருந்து பண்ணி இந்த சகோதரர்களை கூப்பிட்டு அங்கே விருந்து உண்கிறார்கள். அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவங்கள பார்க்குறான், பார்க்கும்போது இவனுக்குள்ள என்ன வருதுன்னா பிற்போக்கான என்ன வருது. அவனை அந்த பிள்ளைகளை பார்க்கும்போது, அந்த பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கிறத இவன் பார்க்கும்போது இவனுக்குள்ள ஒரு பிற்போக்கான என்ன வருது. என்ன வருது, யோபு 1:5 வாசிக்கும் பொழுது, விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடியும் போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து, அவன் சொல்றான் பாருங்க, மேபி ஒருவேளை அப்படின்னு ஒரு சந்தேகமா பார்க்கிறான். அது என்ன சந்தேகம், தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி, தேவனை தங்கள், அதாவது தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து தங்கள் இருதயத்தில் தேவனை தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி என்று சொல்லுகிறான் அவன் வாயில. அப்போ முதல்ல என்ன பண்ணுறான் அவன், அவன் வந்து அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கான். பார்க்குறது ரொம்ப முக்கியம், ரைட்டா?
பார்க்குறோம், எப்படி பார்க்கணும், சரியாக பார்க்கணும் இல்லையா. இவன் பார்க்குறான், பார்க்கும்போது அவங்கள தப்பாக பார்க்குறான். இவங்க என்ன தேவனுக்கு விரோதமாக ஒரு வேளை பாவம் செஞ்சு தேவனை தூசித்திருக்க போகிறாங்கன்ற மாதிரி பார்க்குறான். ஆனால் அவங்க அப்படிலாம் செய்யலை, அவங்க அப்படிலாம் இல்லை. அவங்க பாட்டுக்கு அவங்கவுங்க முறைமனு வரும்போது அவங்க அவங்க விருந்து பண்ணுறாங்க, அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க ரைட்டா. ஆனால் இவன் பார்க்கறது, இவன் பார்க்கும்போது அவன் பயமாக இருக்குது. அப்போ இவன் பார்க்குறான், பார்க்கறது நிமித்தமாக இவனுக்கு ஒரு சந்தேகம் உண்டாகிறது. அந்த சந்தேகத்தின் நிமித்தமாக அவனுக்குள்ள ஒரு பயம் உண்டாகுது. அந்த பயத்தை தான் இவன் அறிக்கை செய்கிறான். ஒருவேளை என்னுடைய பிள்ளைகள் வந்து தேவனுக்கு விரோதமாக பாவம் பண்ணியிருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி செய்யாத பாவத்துக்கு சர்வாங்க தகனபலி செலுத்துகிறான். எப்போல்லாம் இந்த பிள்ளைகள் இப்படி கூடி கூடி பண்ணுறாங்களோ அந்த காலம் முழுவதும் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கான். அப்போது பாருங்கள், நீங்கள் பார்க்கும்போது, டிவியை பார்க்கும்போது, வாட்ஸ்அப்பை பார்க்கும்போது, யூடியூப் பார்க்கும்போது, நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் கேட்குறீங்க, கண்ணில் பார்க்குறீங்க, காதல் வழியாக கேட்டு அது உள்ளே போகுது. உள்ளே போனோன்னா அப்படியே உட்காந்துருக்குறீங்க. நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தேவனுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர பிசாசுக்கு தெரியாது. ஏன்னா உள்ளுந்திரியங்களையும் ஆராய்ந்து அறிகிறவர் யார் தாங்க? தேவன் மட்டுமே. அப்போது இந்த காரியங்கள் ஒருவேளை துர்ச்செய்தியை கேட்டாலும், ஒருவேளை அங்கே உள்ள ஒரு மாதிரி ரொம்ப பயங்கரமான சம்பவங்களை நீங்கள் பார்த்தாலும், பார்க்குறீங்க, காதில் கேட்குறீங்க, இப்போ உங்கள் உள்ளத்தில் என்ன திங்க் பண்ணுறீங்கன்னு ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும், பிசாசுக்கு தெரியாது. எப்போ நீங்கள் வாயில் பேசுகிறீங்களோ அப்போ தான் பிசாசுக்கும் நீங்கள் பயப்படுற காரியம் தெரியும். உங்களுடைய உங்கள் உள்ளத்தில் எப்படி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது முதல்ல தேவனுக்கு மட்டும்தான் தெரியும், உங்கள் வாயில் பேசுறது நிமித்தமாக இப்போ பிசாசுக்கும் தெரியும். இவனுடைய பிள்ளைகளை பார்க்குறான், பார்த்த உடனே ஒரு சந்தேகமான பார்வை பார்க்குறான். ஒருவேளை இவங்க வந்து தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சு தேவனை தூசிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்க்குறான். பார்த்துட்டு இவன் வாயில் சொல்கிறது, இவன் சர்வாங்க தகன் பலி செலுத்துறது, இது வந்து ஆக்ஷனில் வெளிப்படுத்துகிறான். வாயிலையும் சொல்கிறான், தன்னுடைய ஆக்ஷன்லையும் வெளிப்படுத்துகிறான், செயலில் வெளிப்படுத்துகிறான். அப்போ தான் பிசாசுக்கு தெரியுது. பாருங்கள், பிசாசுக்கு தெரியுது. அதுக்கடுத்து பார்த்தா உடனே பிசாசு அங்கே வர்றான். அதுக்கடுத்து தான் பிசாசு வர்றான் ரைட்டா. அப்போ பிசாசுக்கு இவன் பயப்படுகிற காரியம் தெரிகிறது, இவன் சந்தேகப்படுகிற காரியம் தெரிகிறது. அதன் பின்பு தான் பிசாசு அவனுடைய வாழ்க்கையில் புகுந்து இன்னும் அதிகமான பிற்போக்கான காரியங்களை அவனுக்குள்ள என்ன செய்கிறான், இன்னும் அதிகப்படுத்துகிறான், அதிகரிக்கிறான். அப்போ இந்த யோபு ஆவியின் பிரமாணத்தின்படி அல்ல, இவன் வந்து இந்த பாவம் மரணம் பிரமாணத்தின்படியே எல்லாம் வேலை செய்கிறான். பிற்போக்கான விதத்திலேயே சிந்திக்கிறான், பிற்போக்கான விதத்தில் பேசுகிறான், பிற்போக்கான விதத்தில் என்ன செய்கிறான், இவன் பயந்து காரியங்களை செய்கிறான். அவனே சொல்கிறான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது என்று சொல்கிறான். அப்போ யோபு பார்த்ததும், யோபு பார்த்தான், வாயில் பேசினான், சர்வாங்க தகனபலிகளை செலுத்துவதன் மூலமாக அவன் செயல்பட்டான். அப்போ அவன் என்ன பார்த்தானோ, என்ன பேசினானோ, என்ன செய்தானோ, அது அவனுடைய வாழ்க்கையில் பிற்போக்கான ஒரு அழிவை கொண்டு வந்தது, பிற்போக்கான ஒரு அழிவை கொண்டு வந்தது. நீங்கள் கூட ஆவியின் பிரமாணத்திற்கு உட்படாமல், பாவ மரணம் என்கிற பிரமாணங்களுக்கு உட்பட்டு பயந்து காரியங்களை செய்வீர்களானால், ஆவியின் பிரமாணம் ஜீவன், ஆவியின் பிரமாணத்தின்படி நடப்பது ஜீவன், பாவ மரணம் இந்த பிரமாணத்தின்படி நடப்பது பயம், ஆக்கினை தீர்ப்பு நேராக அது கொண்டு போகும். ஆகவே என்ன கேட்குறோம் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். பிற்போக்கான காரியங்களை அதிகமாக கேட்காதீங்க, தேவனுடைய சத்தியங்களை அதிகமாக கேளுங்க இந்த காலத்தில். அதே போல் எந்த சத்தியத்தை கேட்குறீங்களோ அதை வாயில் என்ன செய்யுங்க, பேசுங்கள். எதை கேட்குறீங்களோ அதை நீங்கள் பேசுங்க ரைட்டா. அப்போ நீங்கள் கேட்குற விஷயத்தில், பார்க்குற விஷயத்தில், பேசுகிற விஷயத்தில் முற்போக்கான காரியமாக முற்போக்கான விதத்திலே செய்யுங்கள். அப்போ நீங்கள்
உலகத்துக்குரிய காரியங்களை டிவி பெட்டி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யூடியூப் மூலமாக நீங்கள் எதை கேட்டு எதை நீங்கள் வாயில் பேசுகிறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் அப்படியே வேலை செய்யும். நீங்கள் கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வாசித்துட்டு தேவனுடைய செய்திகளை நீங்கள் ரெண்டு மூன்று செய்திகள் ஒரு நாளைக்கு நீங்கள் கேட்பீங்களன்னா அதை நீங்கள் வாயில் பேசுவீங்க, அதன் மூலமாக உங்களுக்குள்ள என்ன நடக்குமோ அது நடக்கும். இதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். நீங்கள் மனம் திரும்பி, அதாவது யோபு என்ன பண்ணா, பார்த்தான், அதுக்கு என்ன பண்ணா, பேசினான், செயல்பட்டான். அவன் பேசினது தன் உள்ளத்தில் இருந்ததை பார்த்ததை உள்ளத்தில் இருந்ததை அப்படியே பேசினான், பிற்போக்காக பேசினான். அப்போ பேசுவது கூட கேட்குறது ரொம்ப முக்கியம், பார்க்கறது ரொம்ப முக்கியம், கடைசியில் பார்த்துட்டு கேட்டுட்டு திரும்ப நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியம் ரைட்டா. அப்போது வேதவசனம் சொல்லுது நீதிமொழிகள் 18:21 நாம் வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 18:21, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தின் கீழ் இருக்கிறது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தின் கீழ் அதிகாரத்தில் இருக்கிறது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது இல்லையா. அப்போ யோபுனுடைய நாவில் என்னங்க இருந்தது, பாவ மரணத்தின் பிரமாணத்தின்படி பிற்போக்கான விதத்தில் தான் பேசினான். அவன் ஜீவனை பேசலை, ஜீவனுக்கு ஏற்ற விதத்தில் பேசலை, ஆவிக்கு ஏற்றபடி பேசலை, தேவனுக்கு ஏற்றபடி பேசலை. அவன் எப்படி பேசினான், அவன் பாவ மரணத்துக்கு ஏற்றபடி பேசினான், மரணத்தை பேசினான், பயத்தை பேசினான். அதாவது மரணத்தை பேசல, பயத்தை பேசுறான். பயம் என்ன செய்தது, அவனே சொல்றான், நான் பயந்த காரியம் எனக்கு வந்தது, என்ன நடக்கக்கூடாதுன்னு பயந்தானோ, அதாவது என்ன நடந்துரும் அப்படி நடந்துடக்கூடாத அப்படின்னு நினைச்சு எதை நினைச்சு பயந்தானோ அது அவன் வாழ்க்கையில் அப்படியே வந்து விட்டது. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. ஆகவே ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகிற பாதையில் உங்கள் சூழ்நிலையின் மத்தியில் நீங்கள் எப்படிப்பட்ட எண்ணங்களோடு இருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. ஒருவேளை நீங்கள் இந்த உலகத்தின் செய்திகளை கேட்டு ஒரு பயத்தோடு அச்சத்தோடு ஒருவேளை இருப்பீர்களே ஆனால், இந்த வியாதிக்கு மிகவும் பயப்படுவீர்களே ஆனால், வருகிற துச்செய்திகளை கேட்டு ஒவ்வொரு நாளும் பய உணர்வோடு இருப்பீர்களே ஆனால், அந்த பயத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். ஆண்டவர் வருகையிலும் கூட பயமில்லாதவர்களாய் நீங்கள் நிற்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பயமுள்ளவர்கள் ஒருவரும் தேவனுடைய வருகையின் போது அவருடைய பிரசன்னத்தில் போய் நிற்க முடியாது. ஆகவே நீங்கள் பயமில்லாத ஒரு வாழ்க்கை வாழும்படி தேவன் அழைத்திருக்கிறார். பயமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழுங்கள். அதுக்காக தான் சொன்னேன், எதை கேட்கணுமோ அதை கேளுங்க, கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை கேளுங்க, கர்த்தருடைய வசனத்தை கேளுங்க, கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்க, அதிகமாக கேளுங்க இந்த நாட்களில். அதே போல நீங்க பார்க்குற விஷயத்தையும் கூட சரியான விஷயங்களை பாருங்க. டிவியில் நல்ல செய்திகளை நீங்க நல்ல வீடியோஸ் அதாவது வீடியோ செய்திகளும் வருது இல்லையா, ஆடியோ வருது, வீடியோ வருது, நல்ல வீடியோ செய்திகளை உங்கள் டிவியில் போட்டு நீங்கள் கேளுங்க, நல்ல அருமையான செய்திகளை கேளுங்க நீங்கள். ஆகவே அதில் நீங்கள் தவறான காரியங்களை துர்ச்செய்திகளையே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் நிச்சயமாக உங்கள் இருதயம் உங்களுடைய மனது பயத்தினால் நிறைந்திருக்கும். நீங்கள் எப்பவுமே வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற தவறான இந்த வியாதியை குறித்த எத்தனை பேர் செத்து போகிறாங்க, எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க, யாரெல்லாம் அதில் அழுகிறாங்க, யாரெல்லாம் துன்பப்படுறாங்க, இதை நீங்கள் ஒரு காட்சிகளாக நீங்கள் பார்க்கும் பொழுது பயம் உங்கள் இருதயத்தை நிரப்பும். ஆகவே நீங்கள் பார்க்குற காட்சிகள், நீங்கள் கேட்குற செய்திகள் எல்லாமே உலகம் சார்ந்த இந்த செய்திகள் உங்களுக்கு பயத்தை கொண்டு வரும்.
இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. டிவியில் அதிக நேரம் உக்காந்து இன்னைக்கு உள்ள இந்த துர்ச்செய்திகளை கேட்காதீங்க. நிறைய நியூஸ் பேப்பர் வச்சுக்கிட்டே உட்காராதீங்க. வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கில் ஒவ்வொரு ஸ்டேட்டில் என்ன நடக்குது, உலகத்தில் என்ன நடக்குது, எத்தனை பேர் சாகுறாங்க, எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க, எத்தனை பேர் பிழைக்கிறாங்க, இந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்காதிங்க. மாறாக தேவனுடைய வேதத்தில் உட்காந்து வேதத்தை வாசிங்க, நல்ல செய்திகளை கேளுங்க. அதன் மூலமாகத்தான் நீங்கள் பயத்தை மேற்கொள்ள முடியும். நீங்கள் மனம் திரும்பி எதிலிருந்து இந்த பிற்போக்கான காரியங்களை பார்க்கறது, பிற்போக்கான காரியங்களை காதில் கேட்குறது, அதை திரும்ப வாயில் பேசுறது, இப்படிப்பட்ட நிலையிலிருந்து நீங்கள் மனம் திரும்பி உங்கள் மனதை உங்கள் வாயை எப்போ சரிப்படுத்துறீங்களோ அப்போ தான் இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணம் அதனுடைய கிரியைகளை உங்களை விட்டு நீங்கி போகும். நீங்கள் மனம் திரும்பி உங்கள் வாயை உங்களுடைய வாயை நீங்கள் பேசுகிற பேச்சை நீங்கள் சரி செய்யாத வரையிலும் இந்த பாவ பிரமாணம் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். யோபனுடைய வாழ்க்கையில் ஜீவனுக்குரிய பிரமாணம் இல்லை, பாவ மரணத்தினுடைய பிரமாணம் தான் அவன் வாழ்க்கையில் அநேக சேதங்களை, நஷ்டங்களை, இழப்புகளை ஏற்படுத்தியது. ஆகவே எதை கேட்குறோம், எதை பார்க்குறோம், திரும்ப நாம் வாயில் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் உங்களை சரியாய் பார்த்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாகத்தான் பயத்தை மேற்கொள்ள முடியும். நீங்கள் பயத்தை விட்டு நிச்சயமாக நீங்கள் வெளியேறவே வெளியேறணும். நீங்கள் பயமில்லாத வாழ்க்கை தான் வாழணும். அப்படின்னா நீங்கள் பயத்தை விட்டு வெளியில் வரணும், பயத்தை மேற்கொண்டே ஆகணும். ஏன் நம்ம பயத்தை மேற்கொண்டு ஆகணும் அப்படின்னு சொன்னால், எங்கே பயம் இருக்கிறதோ அங்கே விசுவாசம் இருக்காது. ஆகவே பயத்தில் நம்ம தொடரக்கூடாது. பயத்தில் தொடர்ந்து நீங்கள் போவீர்களே ஆனால் உங்களால் விசுவாச வாழ்க்கையில் நடக்க முடியாது, விசுவாசிக்க முடியாது. தேவனுடைய காரியங்களை, வாக்குத்தத்தங்களை, தேவனுடைய சுகத்தை நீங்கள் விசுவாசிக்க முடியாது, தேவனுடைய அற்புதங்களை உங்களால் விசுவாசிக்க முடியாது. நீங்கள் நிச்சயம் பயத்தை மேற்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் உங்களுடைய பயம் உங்களுடைய விசுவாசத்தை அழித்துவிடும். பயம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா விசுவாசம் வேலை செய்யாதபடிக்கு இருக்கிற விசுவாசத்தை என்ன பண்ணிடும், அது அழிச்சிடும். மார்க் 4:40 வாசிக்கும் பொழுது, மார்க் 4:40 அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்றுன்னு கேட்கிறாரு. இவங்கள்ட்ட விசுவாசம் இல்லை, விசுவாசம் இல்லாத இவங்க வந்து பயப்படுகிறார்கள். ஏன் பயப்பட்டீங்க இப்போ, ஏன் விசுவாசம் எங்கே போச்சு? நான் சொல்கிறேன், நீங்கள் பயத்திலிருந்து வெளியே வராமல் பயத்தை மேற்கொள்ளாமல் அந்த பயத்திலே இருந்தீங்களான்னா உங்கள் விசுவாசத்தை அந்த பயம் அழித்து போடும், உங்கள் விசுவாசத்தை சேதப்படுத்திடும். உங்களுக்குள்ள பயம் இருந்துச்சுன்னா நீங்கள் தைரியமாக செயல்பட முடியாது, திறம்பட காரியங்களை செய்ய முடியாது பயம் இருந்துச்சுன்னா. ஒரு சிறிய பயம் நமக்குள்ளே இருக்குமானால் அது நம்மை வேட்டையாடி, நம்மை வேதனைப்படுத்தி, நம்மை துன்பப்படுத்துகிறதா இருக்கிறது பயம். ஒரு பயம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த பயம் நம்ம என்ன செய்கிறது, வேட்டையாடுகிறது, நம்மை மிகவும் சஞ்சலப்படுத்தி நம்மை துன்பப்படுத்துகிறதா இருக்கிறது. சிறிய பயம்தான், ஆனால் அந்த சிறிய பயம்தான், ஒரு சின்ன பயம்தான் பிசாசுக்கு வழியை திறந்து விடுகிறது. நீங்க பயந்தால் நீங்க ஜெயிக்கவே முடியாது. நீங்கள் பயந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதுக்கும் எதிர் எலும்பு நின்று ஜெயிக்கவே முடியாது. வாழ்க்கையில் எதையும் ஜெயிக்க முடியாது. குடும்ப வாழ்க்கையை ஜெயிக்க முடியாது, பிசாசை ஜெயிக்க முடியாது, வியாதியை ஜெயிக்க முடியாது, இந்த உலகத்தில் நீங்கள் எதிர்கொள்கிற எதையுமே நீங்கள் ஜெயிக்க முடியாது பயந்தீங்கன்னா. ஆண்டவர் சொல்கிறாரு, தன்னுடைய இஸ்ரவேல், அதாவது இஸ்ரவேல் இராணுவ வீரர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு 3 வார்த்தைகள் என்ன தெரியுமா? ஃபியர் நாட், பி நாட் அஃப்ரைட்,
Thou shall not fear. இது மூணையும் சொல்றார் ராணுவ வீரர்களுக்கு. இது மூணையும் சொல்றார், பயப்படாதே அப்படிங்கிறார். சில இடங்கள்ல என்ன பண்றாரு, பயப்படாயாக அப்படின்றார். இன்னும் சில இடங்கள்ல பயமில்லாதிருப்பாய். இது யாரை பார்த்து சொல்றாருன்னா, யுத்தத்துக்கு புறப்பட்டு போகிற ராணுவ வீரர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற கட்டளைகள். பயப்படாத, பயப்படாதிருப்பாயாக, பயமில்லாதிருப்பாயாக அப்படின்றார். அப்ப பயம், பயம் இருந்தால் ஏன் கர்த்தர் சொல்றாரு, யுத்தத்துக்கு புறப்பட்டு போறவன்ட்ட ஏன் இந்த வார்த்தையை சொல்றாரு, நீ பயந்தினா நீ ஜெயங்கொள்ள மாட்டே, பயந்தினா நீ ஜெயங்கொள்ள மாட்டே, ஆகவே நீ பயப்படாத, பயப்படாதிருப்பாயாக, பயம் இல்லாதிருப்பாயாக இப்படிலாம் சொல்றாரு. பயப்படுகிறவன் பரலோகத்திற்குள் நுழைய முடியாது. எப்படி, நீங்கள் பயமுள்ள வாழ்க்கையவே நீங்கள் வாழ்ந்துகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் பரலோகத்துக்குள்ளே நுழைய முடியாது, ரைட்டா? கடைசியாக வாசிப்போம் ரெவலேஷன், அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 21:8. பயப்படுகிறவர்களும், பயப்படுகிறவர்களும், அவிசுவாசிகளும், அவிசுவாசிகளும், அருவருப்பானவர்களும், அருவருப்பானவர்களும், கொலைபாதகரும், கொலைபாதகரும், விபச்சாரக்காரரும், விபச்சாரக்காரரும், சூனியக்காரரும், சூனியக்காரரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், பொய்யர் அனைவரும், பொய்யர் அனைவரும், இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். இப்படிப்பட்ட ஒரு தீமைக்குள்ளதான் பிரவேசிப்பார்கள். பயப்படுகிறவர்கள் பரலோகத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது, நுழைய முடியாது. பயப்படுகிறவர்கள் கர்த்தருடைய நாளிலே அவருடைய இரண்டாம் வருகையிலே அவருக்கு முன்பாய்ப்பு என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. அவருடைய வருகையில் அவருக்கு முன்பாக அவருடைய பிரசன்னத்தில் போய் நிற்க முடியாது. பயப்படுகிறவன் தேவ வசனத்தை விசுவாசிக்க முடியாது. பயப்படுகிறவன் தேவனுக்காக காரியங்களை சாதுரியமாய் செய்து முடிக்க முடியாது. ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், பயமுள்ள வாழ்க்கையை வாழாமல் பயமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழுங்கள். பயத்தை மேற்கொள்வது எப்படி அப்படின்னா, நீங்கள் சரியான விதத்தில் கேளுங்கள். எதை கேட்கணும், உலகம் சொல்கிறத கேட்காதீங்க, தேவன் சொல்கிறதை கேளுங்கள். உலகத்தின் துர்ச்செய்திகளை நிறைய காதில் கேட்காதீங்க, தேவனுடைய பிரசங்கங்களை அதிகமாக காதிலே கேளுங்கள். தேவனுடைய காரியங்கள் மேல் நீ கவனம் செலுத்துங்க. அப்படி தேவனுடைய செய்திகளையும் தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து தேவனுடைய செய்திகளை நீங்கள் கேட்டு அதை தியானித்து அதை உங்கள் இருதயத்திலே வைத்து வாயிலே பேசும் பொழுது பயம், பயத்தை நிச்சயமாக நீங்கள் மேற்கொள்ளலாம். பயம் உங்களை மேற்கொள்ளாது, நீங்கள் பயத்தை மேற்கொள்ளலாம். ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கேட்குற எதுவாக இருந்தாலும் சரியானதை கேளுங்க, சரியானதை பாருங்க. குறிப்பாக டிவி, வாட்ஸ்அப், யூடியூப், ஃபேஸ்புக் போன்ற காரியங்களில் இந்த நாட்கள் அதிகமாக உட்காராதீங்க. அது உங்களை பாதிக்கும், உங்களை அது வேதனைப்படுத்தும், பய உணர்வுகளை கொண்டு வரும். மாறாக இந்த நாட்களில் ஒரு ஊழியக்காரனாக உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக சொல்கிறேன், வேத புஸ்தகத்தில் அதிகமாக உட்காருங்க, தேவனோடு பேசுங்க, அதிகமாக ஜெபியுங்க. ஒரு நாளைக்கு எத்தனை செய்தி கேட்க முடியுமோ அத்தனை செய்திகளை நீங்கள் கேளுங்க. நீங்கள் செல்ஃபோனில் நீங்கள் ஒரு மணி நேரத்துக்குரிய ஆடியோ செய்தியை செல்ஃபோன் வாயிலாக கேட்கலாம், அல்லது உங்கள் டிவியில் வீடியோ மெசேஜ் போட்டு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் அப்படி கேளுங்க, தேவனுடைய வார்த்தைகளையும் தேவனுடைய செய்திகளையும் அதிகமாக கேளுங்க என்று உங்களுக்கு ஆலோசனையாக நான் சொல்லுகிறேன். ஆக அந்த விதத்தில் இந்த நாட்களில் வருகிற எல்லா துர்ச்செய்திகளையும் மேற்கொள்ள, பயத்தை மேற்கொள்ள, அச்சங்களை மேற்கொள்ள தேவனுடைய வசனமே உங்களுக்கு உதவி செய்யும். நீங்கள் கேட்குற சத்தியம்தான் உங்களுக்கு உதவி செய்யும். ஆகவே உலகம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத கேட்காதீங்க, கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை கேளுங்க. நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் வந்து இந்த கொரோனா வந்தால் இதை எப்படி, நீங்கள் இதிலேருந்து எப்படி வெளியே வர்றது, இந்த கொரோனா வராமல் இருக்கிறது எப்படி அப்படிங்கிறது குறித்து என்னென்னமோ மருந்துகள் சொல்கிறாங்க, லேகியங்கள் சொல்கிறாங்க, குடிநீர் எப்படி செய்கிறது, கசாயங்கள் எப்படி செய்கிறது அப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்கள். அப்போ நீங்கள் இதையெல்லாம் செய்ய முடியாது, எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. நீங்கள் பராமரிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் பாருங்கள், வாட்ஸ்அப்பில் எக்கச்சக்கமாக சொல்கிறாங்க. ஆகவே தான் நான் சொல்கிறேன்,
வாட்ஸ்அப்பில் மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க அது மனுஷ அறிவு. மனுஷர்கள் என்ன சொல்கிறாங்க வாட்ஸ்அப்பில் அநேக வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்காதீங்க. நான் சொல்கிறேன், உங்கள் தேவன் உங்களை உருவாக்கினவர் என்ன சொல்கிறார் இந்த காலத்தில், உங்களை உருவாக்கினவர் இந்த கொள்ளை நோயை பற்றி என்ன சொல்கிறார், இந்த வியாதியில் எப்படி உங்களை பாதுகாப்பேன்னு சொல்கிறாரு, இந்த வியாதியிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு கர்த்தர் என்னென்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் உங்கள் வேதத்தில் அவருடைய வேதத்தில் வைத்திருக்கிறார் அதை தியானிங்க, கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்க, நல்ல செய்திகளை கேளுங்க என்று உங்களுக்கு ஆலோசனையாக சொல்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நம்முடைய குமாரன் இயேசுவ நாமத்தில் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்கள் எங்களுக்கு உபத்திரவமான ஆண்டவரே தீமையான நாட்களாக இருக்கிறது ஆண்டவரே. இந்த தீமையான நாட்களில் கர்த்தர் இம்மட்டுமாய் அருமையான சபையின் மக்களை பாதுகாத்தீர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஆண்டவரே அன்பு பிள்ளைகளை நீ பாதுகாத்து வந்திருக்கிறீர். இனியும் நீ பாதுகாப்பதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. இந்த பயத்தை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்த்த பொழுது ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே அமர்ந்து வேதத்தை வாசித்து எந்த அளவுக்கு உம்முடைய செய்திகளை உம்முடைய வார்த்தைகளை எங்கள் காதுகள் கேட்கிறதோ அந்த அளவுக்கு ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்திலிருந்து வருகிற துர்செய்திகளையும் பயத்தையும் பய உணர்வுகளையும் மேற்கொள்ள முடியும் என்று பார்த்தோம். ஆகவே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தருடைய சமூகத்தில் உம்முடைய சமூகத்தில் அமர உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து செய்திகளை கேட்க ஆண்டவரே பலம் கொடுங்க, உதவி செய்யுங்க என்று சொல்லி செபிக்கிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய ஆளுகைக்கும் பராமரிப்புக்கும் ஆண்டவரே எல்லாரையும் ஆண்டவரே தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் வழிநடத்துதலும் சிநேகமும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் நம் அனைவரோடும் தங்கி நிலைத்திருப்பதாக, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நடத்தினும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே, நான் நம்பினும் தேவன் என் துருகமாயிருக்க கலக்கமே எனக்கு இல்லையே, என்னை நடத்தினும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருக்க கலக்கமே எனக்கில்லையே, பயமில்லை பயம்